அனைத்து மெய்களிலும் இடநேரமாக காத்திருந்து ஜெயலட்சுமி இந்த வரவேற்பு நல்கிய இந்த பகுதி வாழ் வாக்காளர் பொதுமக்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிரித்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் 8:30 இங்கு வருவதாக திட்டமிட்டோம். பணி தெரிந்தால் வழியில் அங்கங்க மறுத்து 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 இருந்து விடுதாங்க. நெடுஞ்சேரிக்கு வந்து சேர இவ்வளவு காலதாமதம். ஆனாலும் கூட இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக காத்திருந்து இந்த கொடுத்து வெயிலும் காத்திருந்து வரவேற்பு கொடுத்தமைக்காக நான் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 5வது முறையாக போட்டிடுகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு ஆதரவு உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறீர்கள். அதற்காக நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். 4 முறை கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டது ஒரு முறைதான் வெற்றி பெற்றோம். இது 5வது முறை. இந்த முறை நாம் வெற்றி வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. பல காரணங்களில் முக்கியமான காரணம் என்று நாம் சொல்ல விரும்புகிறேன். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏனென்றால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் பாதிப்புகள் பல தரப்பு ஏற்பட்ட மக்களுக்கும் அதில் மிக முக்கியமானதாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது கட்சிகள் அல்ல, அரசியலமைப்பு சட்டம்தான். அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தால் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது, வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, கல்வி உதவித்தொகை கிடைக்கிறது, கருத்துரிமை நமக்கு கிடைக்கிறது, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள் எல்லோரும் தலைவர்கள் நடப்பதற்கு சம்மானத்துக்கு வாழ்வதற்கும் வலியுறுத்தி செய்வது அரசியலமைப்பு சட்டம்தான். அதுதான் சனாதன கும்பலுக்கு கொடுக்க முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. ஆரம்ப கும்பலுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆர்எஸ்எஸ் என்ற தற்பதிவார் கும்பலின் அரசியல் முகம்தான் நரேந்திர மோடி. பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே மாற்று வேலை செய்யக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள போது அடிச்சு முஸ்லீம்களை வந்து படுகொலை செய்திருக்கிறாங்க. இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய முஸ்லீம் பிரிவர் அவர் மாற்றுக்கறி வியாபாரம் பண்றாருன்னு சொல்லி அவரை அடிச்சு முட்டி போட வச்சு அவருக்கு பன்றிக்கறியை குடிச்சு சாப்பிட வச்சிருக்கிறார். அதாவது சாப்பிட அவன் விரும்பி சாப்பிட்றத சாப்பிடக்கூடாங்க, அவன் விரும்பாத சாப்பிடறதுக்கு வற்புறுத்தான். தந்திரிக்கையும் முஸ்லீம்கள் சாப்பிட மாட்டான், அதை சாப்பிட சொல்றான். அவன் விரும்பி சாப்பிட்றது மாட்டுக்கறி, அதை சாப்பிடக்கூடாது. சீனாவில் பாம்பு கறி சாப்பிடுறாங்க, அதை போய் தடுக்க முடியுமா? சில ஊர்ல பேரு நண்டு நட்டு சாப்பிடுறாங்க. அந்தந்த ஊர் கலாச்சாரம், அந்தந்த மக்களுடைய உரிமை சுதந்திரம். ஆனால் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுனால அவருடைய கும்பல் மிக மோசமான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே உணவு சுதந்திரத்தையும் பறிக்கிறாங்க. எப்படிப்பட்ட நிலையில எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை தந்த நரேந்திர மோடியின் ஆட்சி மறுபடியும் தொடர கூடாது என்பதற்காகவும் திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டத்தில் உருவாக்கியிருக்கிறார். திருமாவளவன் விருப்பம் மட்டுமில்லை, நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திருமாவளவன் மட்டும் சொல்லல, அண்ணன் ஸ்டாலின் சொல்றார் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்றார் நரேந்திர மோடி வர்றது நாட்டுக்கு நல்லதில்லை, ரஃபேல் ஊழலை கண்டுபிடிச்சவங்கதான் சொல்லியிருக்காங்க. விமானம் வாங்குறதே ஊழல் பண்ணிட்டார் நரேந்திர மோடி. இடதுசாரி கட்சிகள் அவர் வரக்கூடாது முடிவு. அந்த மாதிரி அவருடைய தோழமை கட்சிகள் மதிமுக, முஸ்லீம் லீக் கட்சிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டிலே மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காகவே இந்த கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று, மிக முக்கியமான பாத்திரத்தை நாம் எடுக்கிறோம். எனவே நான் சிதம்பரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல நோக்கம், தமிழ்நாடு முழுவதும் 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் ராகுல் காந்தி பிரதமராக முடியும், நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும். ராகுல் காந்தி பிரதமரானால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இல்லை, நரேந்திர மோடி பிரதமரானால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இல்லை.